என்கிட்ட பாவம் ஊர்ல பவானி தனியா இருக்குது குழந்தை, நீங்க போயிருங்கிறாரு. நான் இல்ல உங்களுக்கு துணையா, அதெல்லாம் படாது, பாவம் குழந்தை பாவம் கஷ்டப்படும், போங்கிறாரு. மத்தவங்க மேல இவ்வளவு அக்கறை பாத்தியா? இப்ப ஏற்பட்ட மனுஷனுக்கான இப்படி ஒரு இழப்பு வரணும், என்ன பண்றது? ஆனா இந்த மட்டும் அந்த அம்மா வியாதி வைக்க இல்லாம கஷ்டப்படாம சடக்குன்னு போனாங்கல்ல, அதை நினைச்சுதான் நம்ம திருப்தி பண்ணும். அறுபதாக கல்யாணமும் பாத்துட்டாங்க, என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா பேரம்பத்தியும் பாத்துட்டு போயிருக்கலாம். கொடுத்து வைக்கல, அப்பா எனக்கு கண்ண முன்னாலே அந்த அத்தை முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப பயமா இருக்கு, தனியா பின்பக்கம் போகிறது கூட பயமா இருக்குப்பா. இப்படி வா, அந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடாது, தெரியுதா? சாவை பார்த்தும் பயப்படக்கூடாது, செத்தவங்களை நினைச்சும் பயப்படக்கூடாது. அதுவும் இந்த அம்மா மாதிரி நல்ல ஆத்மாக்கள் செத்தப்புறம் தெய்வமாயிராங்க, கூடவே இருந்து தெய்வம் மாதிரி வழி நடத்துவாங்கிற நம்பிக்கையோட இருக்கணும், புரிஞ்சா? பயப்படவே கூடாது, தைரியமா இருக்க. நீ சின்ன பொண்ணு, லீலாவும் சின்ன பொண்ணு தானே, அப்படின்னு வயசாயிடுச்சு. அந்த சாவு நடந்த வீட்டுல என்ன தைரியமா என்ன அழகா எல்லாத்தையும் சமாளிச்சா தெரியுமா? அவ புருஷனும் மாமனாரும் இடிச்சு போய் உட்காந்துட்டாங்க, வேற யாரா அந்த இடத்துல இருந்திருந்தா தானும் நொறுங்கி போய் உட்காந்துருக்கு. ஆனா நம்ம லீலா அப்படி செய்யல, பொறுப்பா எல்லாருக்கும் தகவல் அனுப்பிச்சுட்டு மத்தவங்களை கவனிச்சுட்டு அவங்களையும் கவனிச்சுட்டு நானே ரொம்ப பெருமைப்பட்டேன். லீலா எப்படி தைரியமா இருந்தாலும் அதே மாதிரி நீ தைரியமா இருக்கணும், புரிஞ்சா? சரிப்பா, அப்ப லீலாக்கா இனிமே அந்த வீட்டுல தனியா தான் இருக்கணும் இல்லப்பா? என்ன பண்றது, அப்படி விதிச்சிருச்சு. அந்த அம்மா லீலாவுக்கு தாய் மாதிரி இருந்தாங்க, கொஞ்ச நாள் ஆகும் லீலாவுக்கு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிறதுக்கு. ஆனா லீலா சமத்து பொண்ணுமா, சுதாரிச்சுக்கிட்டு. நான் உனக்கு சொன்ன மாதிரி அந்த அம்மா ஒரு நல்ல ஆத்மா, தெய்வம் மாதிரி லீலாவை கட்டி காப்பாத்து. அதனால லீலாவை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீ ஏன் வீணா கவலைப்பட்டு, ரொம்ப நேரமாவது போய் பாட்டு போமா. சரிப்பா. பரவாயில்ல, சாப்பிடுங்க பாட்டு. தம்பி வாங்க, காடாத போலாம். ஐயா எடுத்துட்டு வாங்க ஐயா, காடாத போலாம். வாங்க எந்திரிங்க, எந்திரிங்க ஐயா.
அழாத லீலா உடம்புக்கு ஆகாது. என்னம்மா இது, புள்ளதாச்சி பொண்ணு இப்படி அம்மா அழுகிறது குழந்தைக்கு ஆகமாடா கண்ணு. லீலா உன் மாமியாரு நல்லா வாழ்ந்து எந்த வித நோய் நொடியும் இல்லாம மத்தவங்களுக்கு கெடுதல் எதுவும் செய்யாம நல்லபடியா போய் சேர்ந்தா. அவளுக்கு ஏற்பட்ட சாவு யாருக்குமே கிடைக்காது. நீ அத நினைச்சு வேதனைப்படாதம்மா, மனசு திடப்படுத்திக்க. அழாதம்மா, சொன்னா கேளுமா. அம்மா லீலா தைரியம் பாரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அம்மா லீலா நாங்கெல்லாம் இல்லையா சரோ. லீலா அவ மாமியார் மேல அளவு கிடந்த பிரியம் வச்சுட்டா, அதனாலதான் அவ பிரிவை நினைச்சு பார்த்து அழுகுறா. ஆமா பாட்டி, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே பாட்டி. என்ன பவானி ஸ்கூலுக்கு போயிடுச்சா? போயிருக்க, பரீட்சை எழுதிட்டு இருக்கு, வர நேரமாச்சா? ஓசத்து அளவு எல்லாம் வர்றாங்க. என்ன சார், வாங்க வாங்க. அடே வாங்க தம்பி, வாங்க. ஏண்டா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? நாட்டு மருந்து சாப்பிடுக்கணும்ல, அதே தொடர்ந்து சாப்பிட சொன்னாங்க. குளுக்கோஸ் ஏத்துனாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னாங்க. மத்தபடி ஒண்ணு பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சரிதா, பின்னால நிறைய விறகு இருக்க, போய் வெட்டுறீங்களா? சும்மா இருக்கியா மாமா? எவ்வளவு பெரிய தொந்தரவா போச்சு மாமா. உங்க உடம்பு மேல நான் அக்கறை காட்டுறது உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? ஏதான அவனே மேலுக்கு முடியா வந்திருக்கிறான், அவனோட சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேசாம இரு மாமா. நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுதான் இருக்கேன். தானா இந்த வீட்டுல இருக்க வேண்டிய பொண்ணுல எங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஆளு வேற தம்பி. டேய் தானம் சொல்றது சரிதானடா, காமால சிக்கலான வியாதி, அலட்சியமா இருக்கலாமா, உடம்பு பாத்துக்க வேணாமா? சரி மாமா. சரி, முதல்ல போய் உள்ளூர் வைத்தியத்தை காமிப்போம். சரி தம்பி, நீங்களும் இங்க கூட வரீங்களா? அப்பதான் கோபி மாப்பிள்ளிட்ட போய் விவரமெல்லாம் சொல்ல சரியா இருக்கு. சரி மாமா. நான் சட்டையை போட்டு ரெடியா நிக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. அத்தை குழந்தை கூட போய் உள்ள தூங்குவீங்க. சரிமா, வாடி செல்லா. வாங்க மாமா. ஹலோ. ஹாய் மிமி. ஹட, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமெரிக்கால இருக்கும்போது நல்லா இல்லாம இருப்பேன், ஆனா என்ன ஒண்ணு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது போல இருக்கு. அதான் ஏங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? கூடிய சீக்கிரம் நான் அங்க வந்துட போறேன். அப்படியா, நீங்க இங்க வர போறீங்களா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு சந்தோஷமா இருக்காது, புருஷன் வர போறான்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிப்பேன். ஆனா எனக்கு தான் அங்க வந்து எப்படி பொழுதுபோக்க போறேன்னு தெரியல. என்னங்க, நான் இங்க இருக்கேன், நம்ம குழந்தை பிறக்க போகுது, குழந்தைய பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? அது ஒரு ஓரத்துல இருக்கு, ஆனாலும் ஒரு சின்ன பயம். என்ன பயம்? இல்ல, குழந்தை ஒருவேளை என்ன மாதிரி இருந்தா ஓகே, ஆனா ஒன்ன மாதிரி இருந்தா? போங்க, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. இத பாரு நிமி, கடல் கடந்து வந்திருக்கேன், இந்த கிண்டல் பேச்சிருந்தா தானே கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சரி சரி, என்னைக்கு வரீங்க கரெக்டா சொல்லுங்க. அத எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது, இந்த மாசத்துல எப்ப வேணாலும் வருவேன், ஆனா வரதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு வருவேன். ஓகே, அப்ப வச்சறேன். சரிங்க. என்னடி நீ இப்படி கேக்குற? சந்தோஷம் தானே? நீ ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கும் போது அவர் பக்கத்துல இருந்தா அது ரொம்ப நல்ல விஷயம் தானே? ஆமா, உன் புருஷ வர்றதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? கேக்கறதுக்கு சந்தோஷமா தான் இருந்தது, ஆனா போன் வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருந்தது. என்னடி சொல்ற நீ, எனக்கு புரியலையே. ஏமா, நீ என்ன ஞாபகத்துல இருக்க? உன் மாப்பிள்ள அங்க இருந்து வந்தது பணத்தை பத்தி கேட்டனா நான் என்ன பதில் சொல்றதுன்னு குழப்பத்துல இருக்கேன். உனக்கு அத பத்தி ஞாபகமே இல்லையா? ஓ ஆமால, எனக்கு மறந்தே போச்சு. ஐயோ,
உன் புருஷன் வந்ததும் முதல்ல அதைத்தானே கேப்பாரு. அது சரி, அவர் எப்ப வராரு? இந்த மாசம்தான். ஆனா தேதி கரெக்டா தெரியல, திரும்பவும் போன் பண்ணி சொல்றேன்னாரு. அப்படியா? சரிடி, அவர் வர்றதுக்குள்ள அந்த பழனி பையன்கிட்ட எப்படியாவது பணத்தை திருப்பி வாங்கிடணும். உன் புருஷன் வந்த உடனே வக்கன வக்கன எல்லாத்தையும் கேப்பாரு. அவர் பாட்டுக்கு ஏடா கூடமா ஏதாவது கேட்க போய் அப்புறம் மாணிக்கத்துக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் வேற வினையே வேண்டாம். ஏற்கனவே பணம் கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டான். இப்ப பணத்தை பழனிக்கு கொடுத்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேர் கெதியும் அவ்வளவுதான். என்னமா நீ, நீ வேற பயமுறுத்துற. இப்ப என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது ஒரு யோசனையை சொல்லுமா. என்ன என்ன சொல்ல சொல்ற? போய் பழனிய பார்த்து பணத்தை கொடுன்னு சொல்லி கரரா கேட்க வேண்டியதுதான். வா கிளம்ப. இப்பவே கிளம்ப வா. ஆமாண்டி, மாணிக்கமும் சரவும் ரவி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நாம பழனியை பார்த்து போய் பணத்தை கொடுன்னு கேட்டு வந்துடலாம். சரிமா, பழனி பணம் கொடுத்துருவாருல்ல? கொடுத்து தானடி ஆகணும். அவன் கையில கால விழுந்தாவது பணத்தை வாங்கித்தான் ஆகணும். இந்த பார், முதல்ல சுந்தர ஆபீஸ்க்கு போன போட்டு பழனி கிட்ட நாம வரோம்னு சொல்லு. அப்புறம் அவன் எங்கயா போயிட போறான். சரிமா. போயிட்டாரு. அப்புறம் இவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏத்தி ஒரே அலைச்சல போச்சு. போன இடத்துல இப்படி ஒரு சங்கடம். அது இருக்கட்டும், கடைசியில லீலாவுக்கு துணையா யார் தான் இருந்தாங்க? விஜயும் கோபியும் கிளம்பி போயிட்டாங்க. மாணிக்கத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவரும் சரவை கூட்டி கிளம்பிட்டாப்ல. அப்புறம் நானும் தனம். மாமியார் செத்த அந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணுக்கு ஆதரவா ஒருத்தருமே இல்லையா? அடிக்கடிவேன் வீட்டுக்கு வந்தா ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒன்னு சாப்பிட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். என்ன, ஒரே மலரும் நினைவுகளா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அடிக்கடி இதெல்லாம் நினைச்சு பாப்பேன். மாணிக்கத்தை புது வீடு பார்த்து காமன் வீட்டுல குடி வச்சுனா நான் தான். இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, பழனியா யாரும்பா. என்ன பண்றது, இதான் உலகம். என்ன பழனி, என்னவோ கிழவ மாதிரி வாழ பேசிட்டு இருக்க. இத பாரு, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்ன பாக்க வந்திருக்கோம். என்னது, மேற்கொண்டு ஏதாவது பணத்தோட வந்திருக்கீங்களா? என்னது? இல்ல, சுந்தரையா இல்லாத நேரத்துல வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், மேற்கொண்டு ஏதாவது பணத்தோட வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். என்ன நிர்மலா? என்னன்னு நிலைமை புரியாம நீங்க வேற. என்னமா நிலைமை? அதான் வளமா இருக்கீங்களே, பிளாக் மணி கொண்டு வந்து ரொட்டேஷன்ல விடுற மாதிரி. என்ன பழனி இப்படி புரியாம பேசுற? என் மருமக இவளுக்காக அனுப்புன பணம், அதை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். இப்ப வெளிநாட்டுல வந்துட்டு இருக்கு, இப்ப வந்து பணத்தை திருப்பி கொடுனா என்னமா அது? என்னென்ன பேசுறீங்க, எங்களுக்கு பணம் தேவைப்படுது. என்னமா தங்கச்சி, படிச்ச பொண்ணு தானே நீ, என்ன இப்படி பேசுற? நம்ம கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினவன் அவன் தேவைக்காக தானே வாங்கியிருப்பான். சும்மா பொழுது போகாம வாங்கினான் நினைச்சியா? அவன் தேவைக்காக பணம் வாங்கினத அவனுக்கு தோத்து போறப்பதான் திருப்பி தருவான். அப்போ அது வரைக்கும்
அதா வட்டி வருது அப்புறம் என்ன ஐயா சாமி எங்களுக்கு வட்டி வேணா குட்டி வேணா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும் ஆமாண்ணே அவர் வந்து பணத்தை கேட்டா நாங்க என்ன பண்றது நல்லா இருக்குமா கதை நீங்க இஷ்டப்பட்ட பணத்தை கொடுத்து வட்டி கொடுக்க சொல்றீங்க வேணானா உடனே திருப்பி கொடுன்னு கேப்பீங்களா இது தொழில்மா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நான் என்ன ஒரே இடத்துல பணத்தை போட்டு வச்சிருக்கேன் என்ன பழனி இந்த மாதிரி பேசுறா எப்படி ஏமா இப்ப விதவதிக்கிறோம் அது விளைஞ்சு பயிர் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணாம பாதியிலே வந்து அறுவடை பண்ணு இல்ல விதைய திருப்பி கொடுன்னு கேட்டா எப்படிமா அது இத பாரு இந்த உதாரணத்தை எல்லாம் தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டில போடு எங்க கிட்ட வாங்குன பணத்தை ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுக்கற வழிய பாரு என்னமா சவுண்ட் ஜாஸ்தியா ஓடுறீங்க சவுண்ட் விட்டா துட்டு வந்துருமா என்னன்ன பேசுறீங்க எங்க போனா நாங்க கேக்குறப்ப கிடைக்கலனா அது எதுக்கு கேக்கும்போது பணம் வேணும்னா பேங்க்ல போட்டுக்கணும் என்கிட்ட கொண்டு வந்து எதுக்கு குத்திங்க என்ன இப்படி பேசுறீங்க இது பாருங்கனே இத பாருமா சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்தா வார்த்தை விடணும் நீங்க கொடுத்த பணத்தை 10 5 பேர் கிட்ட பிரிச்சு கொடுத்துருக்கேன் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நான் ஆட முடியுமா நானால குடுக்குறவன் குடுக்கணும்ல இப்போ என்னதா சொல்றே நீ சரி நான் உங்களுக்காக போய் எல்லார்கிட்டயும் கெஞ்சி பார்க்கறேன் உங்களுக்கு யோகம் இருந்தா அவனுக்கு கொடுத்தானா நான் திருப்பி கொடுக்கறேன் போய் ஒரு வாரம் கழிச்சு வாங்க பாப்போம் எல்லாம் நேரா எங்க பணத்தை உன்கிட்ட சிக்க வச்சிட்டோம் பழசி எல்லாம் மனசுல வச்சிட்டு எங்க கவுத்துறாத பழனி இந்த மாதிரி கவுக்குற வேலையெல்லாம் உங்க பையனுக்கு வரும் நான் அப்படி இல்ல சத்தியம் பேசுறவன் அதனால தான் வேஸ்டி கட்டிக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டு பழைய மாதிரியா இருக்கேன் பைக்கு லாரின்னு போக முடியல எனக்கு பேச்சு மாத்தி பேச தெரியாது எங்க தலையெழுத்து உங்ககிட்ட எல்லாம் உபதேசம் கேட்க வேண்டியது இருக்கு சரி சரி வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுக்கற வழிய பாரு அதான் சொல்லிட்டு நம்ம ஒரு வாரத்துல முயற்சி பண்றேன் சரி சுந்தரையா வர நேராச்சு நீங்க கிளம்புங்க சரி பழனி நாங்க வரோம் உன்னதான் நாங்க நம்பி இருக்கோம் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கற வழிய பாருப்பா உனக்கு புண்ணியமா போகும் ஆமாண்ணே எப்படியாவது முயற்சி பண்ணுங்க நானும் அண்ணமா தாமா கிளம்பு அதான் சொல்லிட்டல ஏற்பாடு பண்றேன்னு கிளம்புங்க அட பாத்து போ அண்ணா பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ணு சரிமா நான் பாத்துக்கறேன் நேரமும்ாருக்கு பொதுவா இந்த 16வது நாள் தான் காரியம் பண்ணுவாங்க 14வது நாளே செஞ்சிடலாம் தான் தோணுது நீங்க சொல்றதும் சரிதான் எதுக்கும் ரவி தம்பி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் தம்பி 16வது நாளே வச்சுக்கலாமா எனக்கு ஒண்ணும் இல்லைங்க சகலங்களையும் சிதம்பரம் அம்மாவை தான் கேட்கணும் அவங்க பல வேலையில பிஸியா இருப்பாங்க அவங்களுக்கு சரினா எனக்கும் சரிதான் இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்குங்க நீங்க எல்லாம் பெரியவங்க நீங்க பார்த்து என்ன சொன்னாலும் சரிதான் ஆமாங்க என்னைக்கு வச்சாலும் எனக்கும் ஓகே அப்போ 16வது நாளே செஞ்சிடலாங்க செஞ்சிடலாம் இல்ல நீர் ஹலோ மாப்பிள்ள நான் தான் மாமா பேசுறேன் நான் தான் மாமா ரவி பேசுறேன் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காரு இருக்காரு என்ன மாப்பிள்ள நீங்களே இப்படி அதிகமா பேசுறீங்க இந்த நேரத்துல அப்பாவுக்கு நீங்க தானே தைரியம் சொல்லணும் நாங்க யார் யாருக்கு ஆறுதல் சொல்றதுனே புரியல மாமா நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் என்ன மாப்பிள்ள வர 16 நாள் காரியம் வச்சிருக்கோம் அத சொல்லலான்னு தான் சரிதாங்க அதான் முறையும் கூட சரி மாமா அம்மா பக்கத்துல லீலா இருக்குதா கூப்பிட முடியுமா நான் கூப்பிடுறேன் மாமா லீலா அப்பா பேசுறாரு லீலா அப்பா பேசுறண்டா லீலா அப்பா நேத்து ராத்திரி நீ அந்த வீட்டுல தனியாவா இருந்த கூட யாரும் இல்ல ஏண்டாடுற ஏய்
அம்மா. இந்த பாரு, நானே உன்னோட பேசினா உனக்கு ஆறுதலா இருக்கும்போது தான் போன் பண்ணேன். அம்மா, உனக்கு யார் மேலேயும் வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அழாதம்மா. இந்த பாரு, துக்க வீட்டுல சின்ன பிள்ளை நீ அவ்வளவு வேலையும் தைரியமா சமாளிக்கிறத பார்க்க எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். நீயே இப்படி மனசு உடைஞ்சு அழலாமாம்மா, அழக்கூட தைரியமா இரு. இந்த பாருடா, யாருக்கும் உன்னோட இருக்கக்கூடாதுங்கிறது இல்ல, இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. இப்ப பாரு, தனமும் போஸும் உன்னோட இருக்க முடியல, ஏன்னா போஸ் உடம்பு சரியில்லாம போச்சு. இந்த மாதிரிதான்மா, ஒவ்வொருத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கு, நீ அதை புரிஞ்சுக்கணும். அழாதம்மா. இந்த பாரு, வயிற்றுக்குள்ள கறி இந்த மாதிரிலாம் அழக்கூடாது, உனக்காகுது. இந்த பாரு, நீ பாரு, எனக்காகடா உங்க அப்பாவுக்கு கண்ணு துடைச்சுக்க. துடைச்சுக்கிட்டியா? துடைச்சுக்கிட்டுப்பா. அப்படித்தான்டா, வச்சுட்டுமா? சரிங்கம்மா. என்னப்பா இது புள்ள தச்சு பொண்ணு இப்படி அழுவாங்க? அழலம்மா. இவ்வளவு தூரம் மனச போட்டு வருத்திக்கிற எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ வாயும் பயிருமா இருக்க, அத மறந்துடாத. ஒரு விதத்துல சொல்ல போனா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. யார் இந்த காலத்துல மாமியார் மேல இவ்வளவு பாசம் வைப்பா? அந்த விஷயத்துல ரவியோட அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அப்படி இல்லை, லீலா இந்த அளவுக்கு பாசமா இருக்கானா, அதுக்கு காரணம் எங்க அம்மா லீலா மேல வச்சிருந்த பிரியம் தான். எல்லாமே அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து தான். ஒரு டைம் என்னாச்சு? சரோ லீலா, அழுது லீலா, உடம்பு பார்த்துக்கோ. பாட்டி. சரி சார். அழாத லீலா, கண்ணை துடைச்சுக்கம்மா. அழாத, அழாத கண்ணு, அழாத, அழாத லீலா. லீலா, உன் மாமியார் இறந்தது மற்றவங்களை விட உன்னத்தாம ரொம்ப பாதிச்சிருக்கு. நீயோ தாயில்லாத பொண்ணு, உன் மாமியார் உனக்கு தாய்க்கு தாயா இருந்து உன்னை பாத்துக்கிட்டவா. நீ வாயும் பயிருமா இருக்கிற இந்த நேரத்துல அவ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாவா? அதை நினைக்கும் போது அம்மா மனசுக்கு வருத்தமா இருக்கு. அவன் மட்டும் உயிரோட இருந்து உன் பிரசவத்தையும் பிறக்க போற பேர குழந்தையும் பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நல்ல மாமியார் அமையிறது கஷ்டம்மா. சரவுக்கு மாமியார் அமையல, விஜய்க்கு மாமியாரே இல்ல. உனக்கு நல்ல மாமியார் அமைஞ்சு நீண்ட நாள் நீடிக்க விடாம அந்த பகவான் இப்படி பண்ணிட்டானேம்மா. கடவுள் இவ்வளவு அவசரப்பட்டு உன் மாமியார கூப்பிட்டு இருக்க கூடாது. கண்ண தொடச்சுக்கோ. அழாத கண்ணு பண்றோம்.
கை நீட்டு. மயக்கப்பட்டு விழுந்துட்டாருங்க. என்ன மருந்து கொடுத்தீங்க நீங்க? ஏன் கேட்க மாட்டேன் ஏமா? அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? அதிக அலைச்சல் கூடாது, ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா இல்லையா? என்ன பண்றது வைத்தியரே, கேத காரியம் அதான் போக வேண்டியதா போச்சு. அது சரி, அது உனக்கு தெரியுது, ஆனா வியாதிக்கு தெரியுமா? ஐயா, உங்க மாப்பிளைக்கு மஞ்ச காமல கொஞ்சம் முத்தி இருக்கு. ஐயோ, என்னைய சொல்றீங்க, இப்ப என்ன பண்றது? நீங்க பயப்பட தேவையில்ல. ஏயா, முத்தி போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம்னா எப்படி? எதுக்குங்க பயப்படணும்? என்னோட மருந்து அளவு கூட்டினா போதும். இது வேற போஸ், நீ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையிலயும் சாயங்காலம் வந்து ரெண்டு வேளை மருந்து சாப்பிடு. ஏங்க, அப்படி சாப்பிட்டா காமல் இறங்கிருமா? கண்டிப்பா இறங்கிரும். ஆனா நான் சொல்ற கண்டிஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பத்தியம் கடுமை, ரொம்ப சூதானமா இருக்கணும். புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் விலகியே இருக்கணும். இந்த பாறப்பா, எந்த அலைச்சல் இல்லாம படுத்தபடியே நல்லா ஓய்வு எடுக்கணும். நல்ல வேலை, கோமால படுத்தாலும் படுக்கலாம், காமால வந்து படுக்க கூடாது. ஆமா வதியரே, கண்டிஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவ்வளவுதானே இன்னும் இருக்க? இன்னும் இருக்கு. இதுபார் போசு, ராத்திரியில கண்ணு விழிக்க கூடாது, இளநீர் நிறைய சாப்பிடணும், அப்புறம் உடம்புல உஷ்ணம் ஏறாம பாத்துக்கணும். கேட்டுட்டே நீதான் கெடுபடியா இருக்கு. சரிப்பா வைத்தியரே, இதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுறோம், காமால குறைஞ்சிடும்ல? நான் சொன்னபடி நடந்துட்டா ஒரு வாரத்துல காமால குறைஞ்சிடும். ஆனா பத்திய சாப்பாடு கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு சாப்பிடணும். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி காமாலைய சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்படி உடம்பு இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு கோபி கிட்ட போன்ல நான் அப்படி சொன்னேன். நீ கோபிட்ட போன்ல பேசின விஷயத்தை என்ன மறைச்ச பத்தியா? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பெரிய ராஜ ரகசியம் அப்படியே சொல்லாம விட்டதுல சமஸ்தானம் இறங்கி போச்சு. நீங்க மருந்து கொடுங்க. இதா கொடுத்துறேன். எந்த நேரத்துல எப்படி பேசணும் கூட தெரியாது. எனக்குரியுமா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே ஒருவேளை கடைக்கு ஏதாவது போயிருக்காங்களோ என்னமோ கடைக்கு போயிருந்தாலும் அத்தை தான் போவாங்க நிர்மலா வாயும் வயிறுமா இருக்கா அவ எப்படி போவா அப்ப எங்கதான் போயிருப்பாங்க என்ன நீ வெளியே நிக்கிறீங்க வீடு பூட்டிருக்கு அம்மாவும் நிர்மலாவும் வெளில எங்க போயிருக்காங்க போல இருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை நிர்மலாக்கு இடுப்புல ஏதாவது வந்துச்சோ இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இருக்காது அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு நீங்க பாட்டுக்கு விவரம் இல்லாம ஏதேதோ சொல்லாதீங்க தெருல பாப்போம் ஏதாவது கடைக்கடைக்கு போயிருப்பாங்களோ செல்வம் நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசக்கூடாது என்ன நீ நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல என் லைஃப்ல இனிமேல் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் ஆமா செல்வம் மத்தவங்களோட சுக துக்கங்களை பார்த்தாதான் நம்ம மனசு பாரம் கொஞ்சம் குறையும் போதும் இப்படி நினைச்சுதான் ஒரு விசேஷத்துக்கு வந்த அதுல பட்ட பாடே போதும் எனக்கு சரி இப்ப எதுக்கு அந்த பேச்சு நான் போய் பக்கத்துல கடையில எங்கேயாவது அம்மா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் எப்படி பேசிட்டு போறான்? ரொம்ப மன வருத்தத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் இப்படியே போயிடாது. நிச்சயமா ஒரு நாள் செல்வத்தோட மனசு மாறும், அப்ப எல்லாம் நல்லதுதான் நடக்கும். வந்துட்டீங்களாப்பா? எங்கம்மா போனீங்க? மாப்பிள்ள போன் பண்ணிருந்தாருப்பா, அதான் அவர்கிட்ட பேசலான்னு போயிருந்தோம். ஏன், நம்ம வீட்டு போன் ஆச்சு? இல்லண்ணே, அவருக்கு என்ன பார்க்கணும் போல இருந்ததுதான், அதனால்தான் அன்னைக்கு மாதிரி வெப் கேமரால பேசிட்டு வரோம். எந்த சென்டர்ல போய் பேசுனீங்க? பக்கத்துல இருக்க சென்டர்ல தான். என்னம்மா சொன்னாரு மாப்பிள? அவர் வரேன்னு சொன்னாருண்ணே. எப்போ? மறுபடியும் போன் பண்றேன்னாரு. சரி மாணிக்கம், உனக்கு குளிக்க வெந்நீர் போடுறேன். ஏய், போய் கதவு தர.
நிர்மலா எந்த சென்டருக்கு போயிட்டு வந்தீங்க? அதான் சொன்னல பக்கத்து தெருவுல இருக்க சென்டர்லன்னு. பக்கத்து தெருவுல இருக்க சென்டர் தானே? அதுக்கு எதுக்கு ஆட்டோல போனீங்க? ரெண்டு பேரும் ஆட்டோல வந்து தெரு முன்னால இறங்கினத நான் பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனக்கு தெரியல இதெல்லாம் எங்க போய் முடி போறதுன்னு எனக்கு தெரியல. ஆடுங்க, ஆடுற வரைக்கும் ஆடுங்க. ஏதோ பெருசா ஒரு பிரச்சனை இழுத்து விட போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த அம்மா இறந்த சோகத்தினால தான் ரெண்டு பேரும் அப்படி இருந்தாங்க. ஆயிரமே இருக்கட்டும்ங்க, வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறது, ரவிமாமா உங்ககிட்ட மூஞ்ச கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு எரிச்சல் அடிச்சு தெரியுமா? விஜய், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிற? முதல்ல பாட்ட போடாம இரு. எனக்கு தான் வருத்தம், ஏன் அவங்க ரெண்டு இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு என்ன தப்பு பண்ணோம் எனக்கு அதான் தெரியல. அதை நினைச்சதான் வருத்தமா இருக்கு. சரி, அவங்க மனசு உள்ள சொன்னாங்கனாக்க, ஐயா நாங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலாம். இல்லையா, நாங்க அப்படி செய்யல, நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி விளக்கம் கொடுக்கலாம். ரெண்டுமே பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு அவங்க கொடுக்கவே இல்லையே. விஜய், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாதான் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் செய்ய முடியாம இருக்கேன்னுதான் எனக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க தாங்க மத்தவங்க மனசு நோக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா வேற யாரும் அப்படி இல்ல. யார சொல்ற? தனவாக்காவை தான். ஏன் விஜய், இப்ப சம்பந்தம் இல்லாம அவங்கள வம்புக்கு இருக்கிற? ஏங்க, ரவி மாமாவும் லீலாவும் நம்ம கிட்ட முகம் கொடுத்து பேசலங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா தனவாக்கா அவங்க மேல இருக்கிற தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. விஜய், தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை விடு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சுப்பாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில போசனுக்கு உடம்பு சரியில்லாம வந்து நம்ம வீட்டு வாசலே மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் எல்லாமே நமக்கு தெரியும். தனோ நின்னு இல்ல, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை இப்படித்தான் நடந்துக்குவாங்க. இந்த பிரச்சனை மத்தவங்களை விடு, நம்மள எடுத்து. ரெண்டு பேரும் தீவிரமா வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, போசன் எப்படி இருக்காரு? மஞ்சக்காமல முத்தின ஸ்டேஜ், இப்படியே விட்டா போஸ் மஞ்சள் படம் மாதிரி பழுத்துருவானா? வைத்தியர் என்ன சொல்றாரு? பயப்படுத்து கொண்டால ரெண்டு வேளை மருந்து சாப்பிட சரியா போயிடும், ஆனா பத்திய மட்டும் கடுமையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைங்கிறது இப்ப எல்லாருக்கும் புரியுது இல்லையா? அது போதும், போங்க, போய் வேலையை பாருங்க. ஏதா கோபி, போஸ் ஊர்ல இருக்கானே, பணம் ஏதாவது அனுப்பி வச்சியா? போறப்ப கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டேன் மாமா. அடிக்கடி பணம் அனுப்பிவிடா, இல்லைனா கஷ்டப்படுவான்ல. கண்டிப்பா. கொடுத்து வச்ச மகராசன் யாருன்னா அழகர்குளம் போஸ் தானே, வருங்கால சந்ததிக்கு தெரியட்டும். அதானே, என்னடா ரொம்ப அக்கறையா போசனை பத்தி விசாரிக்கீங்களேன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது, ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னடா ஆரம்பிச்சேன்? உன் சகல போஸ் தான் அருமையான டிராமாவை ஆரம்பிச்சு இங்கிலீஷ் மருந்துல இருந்து தமிழ் மருந்துக்கு ஷிஃப்டிங் ஆகி வித்தை காமிச்சு ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டான். ஏண்டா கோபி, உனக்கு எப்பதாண்டா உலகம் விளங்க போகுது? எல்லா வியாதிலுமே பெரிய வியாதி எது தெரியுமா? மனோவியாதி தான்டா. பாத்தியா விஜி, யார் எதை பத்தி பேசணுங்கிற விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. சும்மா அறக்குற, அதுக்கு பேர் தான் மனோவியாதி. கோபி, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் விளங்கலன்னா எடுத்து சொல்லலாம், அப்போ அவனுக்கு புரியலன்னா நாலு பேர் எடுத்து சொல்லலாம், அப்பவும் விளங்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் தான்டா மனோவியாதி. நான் இந்த அளவுக்கு எடுத்து சொல்லி அவனுக்கு புரியல, இனி புரிய போறதும் இல்ல. ஏவிஜி, அவனுக்கு தான் புரியல, உனக்குமா புரியல? யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அவங்க 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 வேலையை பார்க்கலாம். உனக்கு தேவையா உனக்கு இதெல்லாம்? விஜி, என்ன விஜி வரவர் இப்படி போட்டாக்குற? முதல்ல தனானி, அதுக்கடுத்து ரவிலீலா, அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரு, போற போக பார்த்தா எல்லாரையும் போட்டு ஒரே தாக்க தாக்கி குட்டி ராஜமாவா ஆயிரோ போல இருக்கு.
இத பாருங்க கொஞ்ச நேரம் பாய மூடிட்டு இருக்கீங்களா இப்ப என்னைய தாக்க ஆரம்பிச்சிட்டியா இப்படியே போனேன்னு வச்சுக்க வச்சு நீ தேவை புரோட்டீன் எனங்க எனங்க வந்து சாப்பிடுங்க அப்பாவையும் கூப்பிடு மாமா வாங்க மாமா சாப்பிடலாம் வேணாமா இனிமே சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன் வாங்க மாமா என்னால ஒண்ணும் முடியலமா எப்ப பார்த்தாலும் மீனாட்சி மீனாட்சின்னு வாய் நிறைய கூப்பிடுவேன் அவளும் என்னங்க என்னங்கன்னு ஓடி வருவான் பழக்கத்துல இப்போ மீனாட்சின்னு கூப்பிடணும்னு தான் வாய் வருது ஆனா கூப்பிட்ட வர மாட்டேன் பேசாம நானும் அவளோடய போய் சேர்ந்திருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மாமா என்னையும் இவரையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அத்தையை இழந்ததே தாங்க முடியாத இழப்பு எங்களுக்கான இருக்கிற ஒரே யாரது நீங்க மட்டும்தானே மாமா நீங்க எங்களுக்காகவாவது நல்லபடியா வாழணும் இல்ல லீலா நாங்க மத்தவங்க மாதிரி சண்டை போட்டதே இல்லை ஒரு நாள் கூட நான் அவளை கடிஞ்சு பேசினதில்லை அவளும் என்ன திருப்பி எதுவும் ஏத்து பேசினதில்லை ஒருவேளை மத்தவங்க மாதிரி நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அவ எப்பவாவது அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டு போய் அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுன்னு வச்சுக்க இப்ப இந்த மாதிரி பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்காதுமா அத்தையே சண்டை போட்டிருந்தாலும் நீங்க அவங்களை அடிச்சு சண்டை போட்டிருக்க முடிஞ்சிருக்க மாமா நீங்க ரெண்டு பேரும் உதாரணமா வாழ்ந்திருக்கீங்க அதை நினைச்சு ஆறுதல் பட்டுக்குங்க மாமா இப்படி இருட்டில் உட்காந்துக்கிட்டு பழச நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு எழுந்த நிம்மதி கிடைச்சிருமா மனசு மனசு இருண்டு போச்சுமா அதனாலதான் வெளியில இருக்க வெளிச்சல முடியல என்ன மாமா என்னென்னமோ பேசுறீங்க அத்த இருந்த வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் உங்களை கலந்து விட்டதில்ல நீங்க நல்லா இருந்ததானே மாமா அத்தையோட ஆத்மா சாந்தி அடையும் அத்த இருந்த வரைக்கும் எனக்கு பெரிய பலமா இருந்துச்சு அவங்களும் என்னை விட்டு இப்போ உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு யார் மாமா இருக்காங்க எங்களுக்காகவாவது நீங்க வாழ்ந்தே ஆகணும் மாமா ஹலோ மேடம் மாளிகை வீடு இதுதாங்களா ஆமாங்க உள்ள வாங்க இதோ வரமா இந்தாப்பா வச்சுட்டு நீயே வச்சுக்க என்னங்க என்னங்க யாரோ வந்திருக்காங்க வாங்க சார் வாங்க உள்ள வாங்க வாங்க அம்மா
என்னப்பா? வணக்கம்மா. அம்மா, நான் சொன்னேன்ல, திருச்சியில இருந்து செல்வத்துக்கு சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க சார். சார், காபி எடுத்துக்கோங்க. சரி, உட்காருங்க. என் மகா விஷயத்துல நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இதுல போய் என்ன இருக்கு மாணிக்கம், என்ன முடிவுல இருக்கீங்க? தம்பி தான் இன்னும் சரியா பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், அதான் தயங்கினேன். ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஏற்பாடும் நம்ம செஞ்சிட்டோம்னா அப்புறம் வழி வந்துருவான்னு சொல்றாங்க. எடுத்துக்கங்க. நீங்க சொல்றதும் சரிதான் நினைக்கிறேன். நாங்க சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. என் மக சின்னவங்கன ஒரு மாதிரி. இனிமே நமக்கு எதுக்கு கல்யாணம் காட்சின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கலாம், நாம அப்படி விட்டுட முடியுமாங்க? கரெக்டா சொன்னீங்கம்மா. பொண்ணு வீட்டுல எல்லாருக்கும் எங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியுமா? இருந்தாலும் செல்வத்தை மாப்பிள்ளையாக்கணும்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. தங்க பாத்திரம் தவறி சகதியில விழுந்த மாதிரி என் புள்ள வாழ்க்கையில இந்த ஒரு தவறு நடந்து போச்சு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுங்களா? சகதியில விழுந்தாலும் தங்க தங்கம் தானேங்க, அதை எடுத்து கழுவி வச்சுதானே ஆகணும். கரெக்ட்மா. இப்ப செல்வம் எப்படி இருக்காரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் சரியா வீட்டுக்கே வர்றது இல்லைங்க, கடையே கதின்னு கிடக்குறான். என் பிள்ளை இப்படி பாக்குறதுக்கே சங்கடமா இருக்குங்க. வணக்கம் அண்ணே. நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி முருகனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க, உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னப்ப. சரிடா. சார், என் பேரு ராஜகோபால். உங்க குடும்பத்துக்கு வேண்டியவர் வச்சுக்கீங்களேன். நடந்த விஷயம் எனக்கும் தெரியும், அவரு செல்லையாவுக்கும் தெரியும். ஆனா அவங்க யாரும் அதை பெருசா அழட்டிக்கல. ஏன்னா உங்க குணத்தை பத்தி அவங்க நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன கேள்விப்பட்ட? சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? என்ன? நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்காக இவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவர நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் பண்ணலடா, நீ கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். போதும். ஒவ்வொரு தடவையும் என் விருப்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்களா எனக்கு செய்யற நல்லதும் போதும். அது என் தலை இடியா வந்து விழறதும் போதும். கை நீட்டு. நம்ம நிலைமைய பத்தியா? ஏ என்ன? ஸ்டீல் உடம்பு மாதிரி இருக்கு. எந்த காலத்திலயும் எந்த வியாதியும் வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்படி வைத்தியர் வீட்டுக்கு விருந்தாளி வர மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் அந்த மெட்ராஸ் அண்ணி பண்ற வேலை உங்களுக்கு ஒத்துக்கல. தானே, நீ கொஞ்சம் பேசாம இரு. வைத்தியரியா, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இப்ப காமால கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாய் தெரியா, இந்த மட்டும் காமால குறைஞ்ச. இருந்தாலும் பத்தியத்தை விட்டுறக்கூடாது. வைத்தியரியா, எனக்கு மெட்ராஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் ஊருக்கு போலாமா? எதை நீங்க ரொம்ப ஆடுறீங்க? அவன் சொன்னது கேட்கலையா? பத்தியத்தை விடக்கூடாதா? சொந்த தொழில் பண்ணும்போது கூட இப்படி குதிக்கல. இப்படி நீங்க தொழில் பண்ணும்போது அக்கறையா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்க வேண்டியது இல்லல்ல. எதுக்கு நீ உளறி குடிட்டு இருக்க? என்னத்த உளறாங்க? இப்படி நீங்க உழைக்கிற உழைப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு தானே. மொத்தத்துல நீங்க உழைச்சு உழைப்புல சம்பாதிச்ச மொத்த பணத்தை கோபி கொடுத்துட்டு நீங்க வியாதி மட்டும் தான் சம்பாதிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு வெறும் மஞ்ச காமால தான், உனக்கு ஏதோ மூல காமால வந்துருச்சு நினைக்கிறேன். அதான் புத்தி கடனமா பேசிட்டு இருக்கேன். போஸ், பத்திய முடியாம ஊருக்கு போக வேணாம். என்ன வச்சு கொண்டீங்க? ஏய், நான் மெட்ராஸ்ல போய் என்னடி பண்ண போறேன்? டான்ஸ் ஆட போறேன். நீ நான் திங்கிறவே சோறு, அதுக்காக சம்பாதிக்க போறேன். என்ன அழட்டிக்கிற? உடம்பு நல்லா இருந்ததா மத்ததில்ல, அது புரியாம நீங்க உளராதீங்க. திரும்பவும் போய் வேலை பாக்குற, மெட்டி முறிக்கிறேன்னு மயக்க போட்டு விழுந்தா அப்பவும் நான் தான் பாத்துக்கணும். ஆமா, நீதான் பாக்கணும். நீதானே நான் தாலி கட்டின பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு வாயில சொல்லிட்டா மட்டும் போதுமா? அக்கறையா ஏதாவது ஒண்ணு கேட்டா வெறும் தெரிஞ்சு விழுந்துட்டேன். எப்படி எரிச்சப்படாம இருக்க முடியும்? நீதான் காஞ்ச மோள அரைச்சு கம்புக்குள்ள தடவை மாதிரி தொட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிய. எப்படி எரிச்சப்படாம இருக்க முடியும்? பாருங்க பாய்வர, இந்த மனுஷனுக்கு உடம்புக்கு முடியலன்னு நான் மட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சுமா? கொஞ்சமாச்சும் அந்த நினைப்பு இருக்கா பாருங்க. வைத்தியரியா, இது வாய கிட்டதான் மருந்து தான் முடியா? ஏன் போஸ், உன் பொண்டாட்டி உன் நல்லது தானே சொல்லுது. நீ எதுக்கு இந்த குதி குதிக்கிற? பேசாம தானே சொல்ற மாதிரியே கேளு. நல்லா சொல்லுங்க. பொண்டாட்டி சொன்னா மருந்து கசக்கும், அதே விஷயத்த வைத்தியர் சொன்னா இனிக்கும். ஏங்க, நீங்க சொன்னது தானே நான் சொன்னேன். ஆனா நான் பைத்தியக்காரி. இவருக்கு இந்த பைத்தியம் எப்ப தெளிய போதோ தெரியல.
ஏம்பா உன் பொண்டாட்டி சொல்றது அத்தனை நூத்துக்கு நூறு உண்மை. ஆனா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பேசாம ஊர்லயே இருந்துற வைத்தியா. மெட்ராஸ்ல நாளைக்கு காரியம் இருக்குது, அதுக்கு போஸ் கூட்டிட்டு போலாமா? போற இடத்துல நம்ம தோது கிடைக்குதா இல்லையோ பிரச்சனையா வேணாங்க. பத்திய முடிய வரலாம், போஸ் இங்கேயே இருக்கட்டும். அதுவும் சித்தம் சரி. நீ நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க மாமா.